ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோவில் கேரள மாநிலத்துல இருக்கு. இந்த கோவிலை பத்தி நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். என் குருநாதர் அப்படி சொல்லி இந்த கோவிலுக்கு அனுப்பின ஒரு சம்பவத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னுடைய மச்சினன் ஒருத்தர், அவருக்கு நீண்ட காலமா திருமணத்திற்காக பெண் தேடி சலிச்சு போயிருந்தோம். அந்த நேரத்துல என் குருநாதர் நான் போய் அணுகி கேட்கறேன், இது போல என் மச்சினன் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு பெரிய ஆளை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா பரிகாரம் எதுவும் கேட்டு சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இது அந்த வார்த்தையை அப்படியே அவர்கிட்ட சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவரு ரெண்டு கோயில் சொன்னார். ஒன்னு திருவனந்தபுரத்துல இருக்க பத்மநாப சுவாமி கோயில், அடுத்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆட்டுக்கல் பகவதி கோயில். இது ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வர சொன்னார். அந்த கோயிலுக்கு போக சொல்லுங்க, அந்த கோவில்ல இருக்கும் போதே இவருக்கு சில சம்பவங்கள்லாம் அங்க நடக்கும், அதை கவனிச்சு என்னன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனார். இப்ப இவர் இவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு மொத்தம் மூன்று பேரும் அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்க வாசல்ல உட்கார்ந்துருக்கிற நேரத்துல அந்த இடத்துல மலையாளத்துல பேசிட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு கூட, ஆனா அங்கேயும் ரெண்டு தமிழ் பெண்கள் கடந்து போறாங்க. அப்ப அவங்க போகும்போது உடனே நிச்சயமாயிருச்சான், அந்த பையனை பார்த்த உடனே பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுச்சான் அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இவரு காதல விழுந்திருக்கு, இவருக்கே அது ரொம்ப விசேஷமான பதிலா தெரிஞ்சிருச்சு. அவர் அங்கிருந்து போன் பண்ணி சொல்றாரு என்கிட்ட, மாமா இது போல நாங்க வந்த இடத்துல ரெண்டு பேரும் தமிழ்லயே பேசிட்டு போறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை நான் ஐயாட்ட தெரிவிச்சேன். ஐயா வந்து இல்ல, அந்த கோயிலோட சிறப்பே அதுதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை துணுக்கா சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த மச்சனை வந்துடாரு, அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் நடந்தது, அதெல்லாம் வேற கதை. ஆனா இந்த கோவில்ல அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கோவில் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் உண்டான ஒரு கோவில். இந்த ரெண்டு கிரகமும் அந்த கோவிலில் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கணவன் கிரகம் செவ்வாயாகவும் மனைவி கிரகம் சுக்கரனாகவும் நம்ம எடுப்போன்றது ஜோதிட விதிகள்லேயே இருக்கு. அப்படி இந்த இரண்டு கிரகங்களும் இணையக்கூடிய இடம் வந்து பத்மநாப சுவாமி கோவில். அப்போ நீண்ட காலமாக திருமணமாகாமல் காத்திருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க தரிசனம் முடிச்சுட்டு சில அவங்க ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறைகளை செஞ்சுட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு நிச்சயம் திருமணம் ஆகிடும். அடுத்து நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். சுக்கிரன் கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதனாலையும், செவ்வாய் வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலையும் இந்த கிரகம் அந்த கோயிலில் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த கோயிலில் போயிட்டு வந்தால் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கும் குழந்தை பிறப்பு நிச்சயம் உண்டு. அது இயற்கை முறையிலா செயற்கை முறையிலா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். ஆனால் அவர்களுக்கு அந்த கோயில் போயிட்டு வரும் பொழுதே அவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முறை போயிட்டு வந்தால் போருமா இந்த கோயிலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் எங்கிட்ட இல்லை. அந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக செல்லும் பொழுது தான் இந்த செவ்வாய் சுக்கரனுக்கு உண்டான ஆற்றல்கள் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும். அப்போதான் அந்த கிரகங்கள் நம்ம உடலுக்கு வலிமையை தரும்ன்றதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுடன் நம்ம தொடர்பில் இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறப்பும் உறுதியாக உண்டுன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது செல்வம். இந்த செல்வத்திற்கு உண்டான பூரணமான ஸ்தலம் எதுன்னா அதுவும் பத்மநாப சுவாமி கோயில் தான். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அபரிமிதமான செல்வத்தை தரக்கூடியது. நம்ம சரியான வருமானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஒரு பணம் வர வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதற்கும் இந்த கோயிலில் உள்ள அந்த ஆற்றல்கள் நமக்கு மிகவும் தேவையான ஒன்று. இந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக சென்று வந்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க மிக உயரிய இடத்துல போய் அடைவாங்க அப்படின்றது நிச்சயம். இந்த கோவில்கள் செல்வத்திற்கு, பணத்திற்கு, திருமணத்திற்கு, குழந்தைக்கு, இதற்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. இது நமக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்யக்கூடிய வலிமை உள்ள கோயிலாக இருந்தால் கூட இந்தந்த காரியங்கள் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கும். அதற்குண்டான அமைப்பை இந்த கிரகங்களே இந்த இறைவன் மூலமாக நமக்கு நடத்தி தரும். அங்கே சயன குளத்தில் படுத்திருக்கக்கூடியவர் வந்து பெருமாள். அந்த ஸ்தலத்தில் பெருமாளும் லக்ஷ்மியும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதுனால எந்த இடத்துலலாம் சயனகோலத்தில் பெருமாள் இருக்கிறாரோ அந்த இடத்துலலாம்
செல்வமும் அபரிமிதமாக இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பத்மநாபசாமி கோயிலில் நமக்கு புதையல் கிடைச்சத சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இவ்வளவு புதையல்களை அந்த கோயில்களில் கொண்டு வந்து வச்சிருக்க வேண்டிய மர்மம் என்ன, காரணம் என்ன, அதுக்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம். அபரிமிதமான செல்வம்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் அரசர்களுடைய அந்த சொத்துக்களும் அந்த செல்வங்களும் தங்கங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் எல்லாம் இந்த கோயிலில் இன்னைக்கும் அவங்களுடைய ரகசிய அறைகளில் வச்சிருக்கிறாங்க. இந்த நகைகள் அரசர்கள் கொண்டு வந்து தற்செயலாக வச்சது இல்லை, இந்த கிரகங்கள் ஈர்க்கப்பட்டதுனால அரசர்கள் கொண்டு வந்து தான் அந்த இடத்த அங்கே வச்சிருக்க முடியும். அந்த இடத்துல கிரகங்களுடைய தன்மை இன்னும் வலிமை நிறைந்ததாக இருக்குன்றதுனால நம்ம பத்மநாப சுவாமி கோயில் போகும் பொழுது இந்த செவ்வாயும் சுக்கரனுக்கும் உண்டான அந்த பரிபூர்ணமான ஒரு அருளை இந்த கோயிலில் நம்ம நிச்சயம் பெற முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் சொல்ல முடியாத இன்னொரு அதிசயமும் உண்டு. என்னன்னா, செவ்வாயும் சுக்கரனும் இங்கே இருந்தால் கூட இந்த இடத்துல ராகு அப்படின்னா கூடிய பாம்பனுடைய தன்மையும் இந்த கோயிலில் அதிகம் உண்டு. இந்த ரகசிய அறைகளில் பாதுகாக்கிறதுக்கு நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி நாக பூஜை செய்து அதன் மூலமாக பாதுகாப்பாக வச்சுட்டு போனதாகவும் ஒரு செய்தி உண்டு. இந்த பத்மநாப சுவாமி படுத்திருக்கக்கூடியதும் அதே பாம்பில் தான். இப்போ நாகத்தினுடைய வலிமை அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கோவிலுக்கு வெளிப்பக்கத்தில் நாகராஜர் கோவில் அங்கே இருக்குது. அந்த நாகராஜர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நமக்கு யாருக்கெல்லாம் ஸ்கின் ட்ரபுள் இருக்குதோ, ஸ்கின் பிரச்சனை இருக்குதோ, இவங்கெல்லாம் அந்த நாகராஜர் கோவிலில் ஒரு முறை இருக்குது. அந்த முறையை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இவங்களுக்கு அந்த தோல் வியாதியிலிருந்து முழுமையாக நிவர்த்தி கிடைக்குது. இந்த கோவில் செவ்வாய் சுக்கரனுக்கு மட்டுமல்ல, ராகுடனும் நெருங்கிய தொடர்புடைய கோவிலாக பார்க்கப்படுவதால் இந்த பிரச்சனைகள், நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த ஒரு கோயிலே பண்ண முடியும். தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோயிலும் இவங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த கோயிலுக்கு நம்ம இவ்வளோ நாள் போயிருப்போம், சும்மா தரிசனம் பண்ணியிருப்போம், பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்திருப்போம். ஆனால் இந்த கோயிலில் இவ்வளோ சிறப்பு இருக்குன்றதை தெரிஞ்சு அந்த கோயிலில் உட்காந்து இந்த கிரகங்களையும் உணர பார்க்கணும். இந்த கிரகங்களை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டாலே இந்த கிரகங்கள் வந்து நமக்கு நிறைய ஆசைகள் வழங்கும்ன்றதை நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.